வெளிநாடுக்கு அவர்களுக்கு புதிய முதலீடுகளை பெறுவதற்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னாலும் நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே இருக்கின்ற வெயிலின் கொடுமை காரணமாக ஒரு வார காலமாக ஒவ்வொரு தரப்பினரும் தொடர்ந்து எப்பொழுது பள்ளிகள் திறக்கப்படும், அதில் தாமதம் ஏற்படுமோ அதை ஒத்தி வைப்பு வேண்டெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவரும் சிங்கப்பூர் நாட்டில் இருந்தாலும் சரி, ஜப்பான் நாட்டில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதற்கான என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொல்லும்போது நாங்கள் ஒரு 2 தேதிகளை அவர் நமக்கு வழங்கினோம். ஆக அதன் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற மேட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் இந்த வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதெல்லாம் கண்டு அறிந்து மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கின்ற தேதியை 7ஆம் தேதி என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கான அறிவிப்பு இப்போ உடனடியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொண்டு வருகிறது.